சேனல் என் பேர் கௌதம்ராஜ். நான் வந்து உங்களுக்கு க்ளோத் 3D எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தர போறேன். இது வந்து க்ளோத் 3D சாஃப்ட்வேர். இது 3D விண்டோ, இது 2D விண்டோ. ஓகேங்களா? இந்த விண்டோவில் இதில் தான் வந்து சிமுலேஷன்லாம் பண்ண போகிறோம். இதில் தான் சிமுலேஷன்லாம் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலிகன் டூல், இந்த டூல் இதை வச்சு தான் வந்து நம்ம எல்லா ஒரு பேட்டர்னும் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து மெயின் யூஸ் ஆகிற இதுக்கு. இதை வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைன்ஸும் போடலாம், அதாவது ஃப்ரீ ஹேண்ட் டூல் மாதிரி. இது வந்து ஸ்ட்ரைட்டாகவும் வரும், எப்படி வேணாலும் நம்ம இழுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ப்ளஸ் இது லாங் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணோம்னா அது கர்வாகவும் மாறும். அதனால இதை வச்சு நம்ம எவ்வளோ எந்த ஒரு மாதிரியான பேட்டர்னும் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக் ஓப்பன், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஸ்கர்ட் மாதிரி ஒரு டிசைன் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இன்க்ளூடிங் கேப் ஸ்லீவ், இன்க்ளூடிங் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. கேப் ஸ்லீவ் இன்க்ளூடிங் ஸ்லீவ் நல்லா ஒன்றுதான். வந்துட்டு இப்போ கர்வேச்சர் பண்ணணும். கர்வேச்சருக்கு எடிட் கர்வேச்சர் டூல் இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைனை வந்து இப்படி ஜஸ்ட் செக்மெண்ட் கிளிக் பண்ணி இப்படி பண்ணோம்னா அது கர்வ் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி எடிட் பேட்டர்ன் டூலில் பாயிண்ட்டை வந்து நம்ம தள்ளி வச்சுக்கலாம். செக்மெண்ட்டோட வந்து கர்வ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எடிட் பேட்டர்ன் டூல் வந்து மோஸ்ட்லி பாலிகன் டூல் அப்புறம் எடிட் பேட்டர்ன் டூல், அது ரெண்டு தான் ஒர்க் ஆகும், அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அடுக்க வச்ச டூலில் கொஞ்சம் கொடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து அன்ஃபோல்ட் பண்ணணும். இதுதான் அன்ஃபோல்ட் ஆப்ஷன். அன்ஃபோல்ட் பண்ணுறது காபி பேக். இது வந்து பேக் பேனல், இது வந்து ஃப்ரண்ட் பேனல், இது பேக் பேனல். ரெண்டுக்குமே வந்து ஸ்லீவ் வந்து ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படின்றது நான் என்னோட விருப்பம். அதனால நான் அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்டிச்சிங், ஸ்டிச்சிங் வந்துட்டு செக்மெண்ட் ஸ்வீல், அதாவது இந்த செக்மெண்ட் இந்த செக்மெண்ட் சேவிங் பண்ணோம்னா இது ஜஸ்ட் ஒன் கிளிக், இது ஜஸ்ட் ஒன் கிளிக். இது ரெண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் கிளிக், இது ஜஸ்ட் கிளிக். அதே மாதிரி இது இங்கன்னா அது உள்ளதா இருக்கணும், ஸ்ட்ரைட்டா வரணும் அந்த லைன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்டிச்சஸ் முடிஞ்சது. இப்போ வந்து பேட்டர்ன் வந்து இதுல கொண்டு வந்து செட் பண்ண போறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அழுத்தினோம்னா இது வந்துடும், இந்த அரேஞ்ச்மெண்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஷோ ஆகும். அதனால ஃப்ரண்ட் பேனல் பண்ணி இந்த பாயிண்ட்ல வச்சிட்டோம்னா அங்கே போய் செட் ஆகிடும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் எடுத்து இங்கே வச்சிட்டோம்னா செட் ஆகிடும். இது வந்து நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். இதில் வந்து கேப் ஸ்லீவ் இருக்கிறதுனால இது வந்து ஃப்ளாட்டாக தான் போட முடியும், கர்வாக போட முடியாது. அதனால் ஃப்ளாட் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்விங்க் வந்து இதாக இருக்கும். இப்போ வந்து சிமுலேட் பண்ண போகிறோம். சிமுலேட் பண்ணியாச்சு, பக்கா ஆஃப் ஃபிட் ஆயிடுச்சு, எந்த ஒரு இதுவும் இல்லை, நீட்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்து கட் பேலன்ஸ் கொஞ்சம் கொண்டு வர போகிறோம். அதில் இது வந்து ஓன் டிசைன் தான், அதனால கொஞ்சம் கட் பேலன்ஸ் தான் கொண்டு வர போகிறோம். கட் பேலன்ஸ்க்கு வந்துட்டு இன்டர்னல் பாலிகன் டூல், லைன் ஆர் டூல், இந்த மாதிரி இது இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இது வந்து இப்போ இது வந்து கட் பேலன்ஸ், அதாவது இந்த பாயிண்ட்ல கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ல லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்துட்டு விட்டுறணும். அப்புறம் இந்த டபுள் கிளிக் பண்ணோம்னா அது செட் ஆயிடும். அதே மாதிரி இங்கே இப்படித்தான் ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணணும், செட் ஆயிடும். அதே மாதிரி பேக் இது வந்து கர்வ் டூல் எடுத்துட்டு கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா, இப்போ வந்து மூணு கட் பேனல் இருக்கு. எடிட் பேட்டர்ன் டூல் எடுத்துட்டு இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கட் அண்ட் ஷூ அப்படி கொடுத்துட்டோம்னா கட் ஆகிடும், அண்டு ஷூவிங்கும் ஆகிடும். அதே மாதிரி ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு கட் அண்ட் ஷூ கொடுத்தோம்னா அந்த பேனலும் கட் ஆகிடும், அதே சேம் ஆஸ் இட் இஸ் அப்படி கட் ஆகிடும். கட் ஆனதுக்கப்புறம் இதில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்கர்வ் வச்சு இதில் கொஞ்சம் கம்மியாகவும் இதில் கம்மியாக கொடுத்தா போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3D பேட்டர்னில் பார்த்தோம்னா கொஞ்சம் மறுபடியும் சிமுலேட் கொடுத்தோம்னா அது அட்டாச் ஆகிடும். இப்போ வந்து கட் பேனல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். எங்கெங்கே கட் பேனல் இருக்குது, இது கட் பண்ணல, இது கட் பண்ணல, இந்த மாதிரி கட் பண்ணலாம் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம பைண்டிங் அடிக்கணும். இதில் இருக்கிற பைண்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட் லைனாகவே போட்டுக்கலாம். இதில் இருக்க ஒரு சிஎம் வர மாதிரி போட்டுட்டு இது ஒன்று, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டோம் பேக்கு. ஓகேவா, இப்போ வந்து இதை வந்து ஸ்விங் பண்ணணும். இது மாதிரி டபுள் செக்மெண்ட்டாக இருக்கும்போது ஒரு செக்மெண்ட்டை ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக், ஜஸ்ட் ஒரு கிளிக் மூவ் பண்ணோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விங் ஆயிடும். அதே மாதிரி இதுவும் சேம் ஆஸ் இட் இஸ். இப்போ வந்து பொசிஷன் கொடுக்கும் அரேஞ்ச்மெண்ட் பாயிண்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் எஃப் ஷார்ட்கட்ஸ். அட்டாச் ஆயிடுச்சு. அட்டாச் ஆன உடனே ஸ்லீவுக்கு கொடுக்கணும். ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு முடிஞ்சது, ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு முடிஞ்சது. ஸ்லீவ் வந்து 11 cm வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. 11 ஒரு பாயிண்ட், மறுபடியும் ஒரு 11 ஒரு பாயிண்ட், ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அங்கே ஒரு இது. இந்த மாதிரி உங்களுக்கு மெஷர்மெண்ட் வைஸ் கரெக்டாக போடணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். அதில் அப்படி பாயிண்ட் வச்சுட்டே வந்துடலாம். இதை அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்லீவை லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கியா, இது வந்து இப்படி, அதே மாதிரி இங்கே வராது, ஆப்போசிட் சைடு இப்படி வரும். அதே தான் இருக்கும், புரிஞ்சுதா? அதே மாதிரி 3D வியூ போயிட்டு ஷிஃப்ட் எஃப் கிளிக் பண்ணிட்டு இப்படி இப்படி கிளிக் பண்ணிட்டு நம்ம தள்ளி வச்சுக்கலாம். அதே தான் அது தள்ளி வச்சுட்டு ஸ்பேஸ் பார் அடிச்சோம்னா ஷூவிங் ஆயிடும். ஸ்விங் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ரெண்டையும் அட்டாச் பண்ண விட்டுட்டோம். அட்டாச் பண்ணுறதுக்கு இதையும் இதையும் ஸ்டிச் பண்ணணும், இதையும் இதையும் ஸ்டிச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், ஸ்பேஸ் வர அடித்தோம், அட்டாச் ஆகிடும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ டிசைன் ரெடி. இப்போ வந்து ஃபேப்ரிக் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபேப்ரிக்கும் டச்சஸ் சாட்டின் இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இங்கே அதில் போட்டுருக்கோம். இதை வந்து பிடிச்சி அப்படி ஜஸ்ட் பிக் பண்ணி இப்படி விட்டோங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் ஸ்ட்ரக்சர்லாம் தெரியும் தெரியும். இது வந்து சில்க் அண்ட் சாட்டின் ஃபேப்ரிக், ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி அதை சேஞ்ச் பண்ணிட்டு, சேஞ்ச் பண்ணிட்டு முன்னாடி கலர் உங்களுக்கு இந்த மேட் ஃபினிஷ்லேருந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆன உடனே இப்போ வந்துட்டு கலர் கலர் சும்மா ஒரு டார்க் கலர் ஏதாவது கொடுக்கலாம்.
orange color kudukalam kuduttittu appo vandu painting ku or color cut panel ku la vandu mesh add pannalam irukken lace fabric add pannalam adu poga side la vera andha painting ku thaniya vandu adanal idu click panni copy copy idu vandu lace double click பண்ண வந்துரும் இங்க வந்து பாயிண்டிங் ஓகே லேஸ் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து டெக்ஸ்சர் வந்து டெக்ஸ்சர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டெக்ஸ்சர் எடுத்துட்டு ஒரு டெக்ஸ்சர் டவுன் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் பாயிண்டிங்க்கு கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் கொடுக்க போறோம் இதுல இருந்து எவ்வளவு தூரம் கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ வந்து மெஸ் எது எதுக்கெல்லாம் வேணுமோ அந்த லேயர்ஸை ஷிஃப்ட் பிடிச்சிட்டு சூஸ் பண்றோம் சூஸ் பண்ண செலக்ட் ஆயிடுச்சா இந்த பேனல்ஸ்க்கெல்லாம் வந்து மிஸ் ஃபேப்ரிக் மாற்றணும் இப்போ இப்படி ஸ்க்ரோல் பண்ணுன்னா ப்ராப்பர்ட்டி டீட்டெயிலில் ஸ்க்ரோல் பண்ணணும்னா இங்கே வரும் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு லேஸ் கிளிக் பண்ணணும் லேஸ் கிளிக் பண்ணால் மாற்றணும் ஓகேவா லேஸ் கிளிக் பண்ண வந்துடும் இதுக்கு போக ரெண்டு சேமாக அட்டாச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சேமாக இல்லை அதனால அட்டாச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு இதில் வந்துட்டு ரீடெக்சர்னு இருக்கும் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி பேக்கு ஓகே தான் பேக் எந்த ப்ராப்ளமும் இல்லை அதே மாதிரி இதில் கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து ஓவராலாக எல்லாமே வந்து சின்னது இல்லைன்னா பெருசு சின்னது இந்த ரேஞ்ச் இருக்கட்டும் ஓகேவா வந்து பேட்டர்ன் மட்டும் ஒரு சின்ன எடிட் பெருசா ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது இது நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ஓகே நல்லதா இப்போ வந்து இது முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த பைண்டிங் பைண்டிங் எதுக்கெல்லாம் வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு சேம் அதுலேயே பெயிண்டிங் அப்படி கொடுத்துட்டோம்னா அதுக்கு இருக்க எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேவா இப்போ தான் டிசைன் முடிஞ்சது அதே மாதிரி ஷூக்கு ஆல்ரெடி நான் சூஸ் பண்ண கலரே இதே தான் அப்படி தான் நினைக்கிறேன் ஆமாம் சேம் கலர் தான் அது ஆக்சுவலாக வந்து மேட் ஃபினிஷிங்கில் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மெட்டல் மெட்டல் வச்சோம் சில்கியாக இருக்கும் வச்சுட்டு இப்போ நம்ம சேவ் பண்ணலாம் ஆல்ரெடி இருக்கா ஃபார் யூடியூப் கூட சேவ் பண்ணிக்கலாம் பார்த்தா ஃபேப்ரிக்கோட ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து தெரியும் ஓகேவா இது இப்போ வந்து வாக் பண்ண வைக்கலாம் வாக் இல்லைன்னா ரெண்டர் பண்ணிக்கலாம் ரெண்டரிங் பண்ணுவோம் சேவ் ஆனவுடனே ரெண்டர் ரெண்டர் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷேடோ கிளிக் பண்ணணும் ஷேடோ கிளிக் பண்ணல சரி அப்டேட்டிங் ஆகட்டும் ஸ்டாப் கொடுத்துட்டு லைட் லைட்டில் வந்துட்டு க்ரௌண்ட் ஷேடோ இது வந்து ஆன் பண்ணணும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி எடிட்டரில் போயிட்டு வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷிங் போட்டுவிட்டால் அப்டேட் ஆகும் அப்டேட்டிங் சீன் ஆகும் உள்ள வந்துடுச்சு போஸ்ட் கொடுத்துடலாம் நினைக்கிறேன்
இன்புட்ஸ் கொடுத்தேன். இது ரெண்டு போட்டிருந்தா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஸ்டாப் கொடுத்துருக்கேன் பாப்பா. ஸ்டாப் ஆயிடுச்சு, பட் வந்து அப்படியே ஆகுது, இப்பதான் ஆகுது. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி லெக் வந்துட்டு கரெக்டாக கிரவுண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரன் ரிங் போகலாம். ரன் ரிங் போயிட்டு ரெஃப்ரெஷிங் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் வேறு ஒன்று வச்சுருக்கேன், அதை சூஸ் பண்ணி பார்க்கலாம். டெஸ்க்டாப்பில் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இன்டீரியர் கொடுத்து பார்க்கலாம். லேண்ட்ஸ்கேப் சூப்பர் வந்துட்டு. லைட் செட்டிங்ஸ் இதில் வந்துட்டு இந்த லைட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ ஆஃப்ல இருக்கு, இப்போ ஆன் பண்ணியிருக்கு. ஸோ இதுலையா இப்படியே வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நம்ம ரெண்டரிங் கொடுக்க போகிறோம். இமேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு A3 சைஸ்க்கு வச்சுக்கலாம். A3 சைஸ் வச்சோம்னா கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். 300 ரெசல்யூஷன் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து PNG-லேருந்து JPEG மாற்றிக்கலாம். JPEG மாற்றிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபைனல் ரெண்டரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அப்டேட் ஆகும். அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால வீடியோவில் பாஸ் பண்ணிக்கிறேன். இது டைம் ஆகும். ஓ மை காட், இது வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் கொடுக்க மறந்துட்டோம். போர்ட்ரேட்டில் இருக்கு, அதனால இப்போ லேண்ட்ஸ்கேப் கொடுக்க போகிறோம். சைடில் பார்த்தீங்கன்னா அதுலேயே ப்ராப்பர்ட்டி எடிட்டர்லேயே லேண்ட்ஸ்கேப் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் போய் மாற்றணும். மாத்திரம் பாருங்க, இப்படிதான் பண்ணணும். இது கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் ஸ்டார்ட் கொடுக்கணும்.
அவ்வளோதான், மறுபடியும் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ரெண்டரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஃபினிஷிங் ஆனவுடனே உங்களுக்கு வந்து நான் ஃபைனலில் வீடியோ போடுறேன், சாரி இமேஜ் ஆட் பண்ணி போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.